அன்பான பீகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 15/1/2023 முதல் 21/1/2023 வரை, அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை உண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த வார கிரக நிலவரங்கள் எல்லோருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த வாரத்திலே மேஷ ராசியிலே ராகு பகவான், ரிஷப ராசியிலே செவ்வாய், மக்கர நிவர்த்தி அடைந்த செவ்வாய் பெற்றிருக்கின்றார். துலா ராசியிலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். தனுசு ராசியிலே புதன், மகர ராசியிலே சூரியன் சுக்கிரன் சனி பெற்றிருக்கிறார்கள். மீன ராசியிலே குரு பகவான் பெற்றிருக்கின்றார். இந்த வாரம் கிரகம் மாறுதல்கள் 17/1/2023 அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்லுகின்றார். இது திருக்கணித பஞ்சாகத்தின்படி உள்ள விளக்கமாகும். அடுத்தபடியாக இந்த வாரத்துக்குண்டான பஞ்சாங்க நிலவரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாம் என்னவென்று பார்க்கும்பொழுது, 15/1/2023 தை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி 7:47 வரை, பிறகு நவமி திதி சித்திரை நட்சத்திரம் 7:12 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம், சித்தயோகம் நாள் முழுவதும் இருக்கின்றது. தைப்பொங்கல் இன்றைய தினமே தைப்பொங்கல் வருகிறது. இருந்தாலும் இந்த நாள் கரிநாள் ஆகும். தைப்பொங்கல் இருக்கிறது, கரிநாள் என்று சொல்லவே பஞ்சாங்க குறிப்பு சொல்லுகின்றது. அடுத்தபடியாக 16/1/2023 தை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, நவமி திதி 7:22 வரை, பிறகு தசமி திதி, சுவாதி நட்சத்திரம் 7:24 வரை, பிறகு விசாக நட்சத்திரம், அமிர்த யோகம் 7:24 வரை நடைபெறும். பிறகு யோகம் சரியில்லை என்றே சொல்ல வேண்டும். கரிநாள் இன்றைய தினமும் கரிநாள் என்று சொல்லப்படுகிறது. கரிநாள் என்று சொன்னால் புதிய சுப நிகழ்ச்சி தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி போடுவது சாலச்சிறந்தது என்று சொல்ல வேண்டும். அடுத்து 17/1/2023 தை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தசமி திதி மாலை 6:07 வரை, பிறகு ஏகாதசி திதி, விசாக நட்சத்திரம் மாலை 6:47 வரை, பிறகு அனுஷ நட்சத்திரம் மாலை 6:47 வரை, யோகம் சரியில்லை, பிறகு சித்தயோகம். இன்றைய தினமும் கரிநாள் வருகிறது. 18/1/2023 தை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, ஏகாதசி திதி பகல் 4:04 வரை, பிறகு துவாதசி திதி, அனுஷ நட்சத்திரம் மாலை 5:23 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம், சித்தயோகம் நாள் முழுவதும். சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினத்திலே ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது. 19/1/2023 தை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, துவாதசி பகல் 1:19 வரை, பிறகு திரையோதசி, கேட்டை நட்சத்திரம் பகல் 3:18 வரை, பிறகு மூல நட்சத்திரம், பகல் 3:18 வரை யோகம் சரியில்லை, பிறகு சித்த யோகம். இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கு உகந்த நாள், சிவன் கோயிலுக்கு சென்று வருவது சாலச்சிறந்தது என்றே சொல்ல வேண்டும். அடுத்து 20/1/2023 தை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திரையோதசி திதி காலை 10:01 வரை, பிறகு சதுர்தசி திதி, மூல நட்சத்திரம் பகல் 12:41 வரை, பிறகு பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம் பகல் 12:41 வரை, பிறகு யோகம் சரியில்லை. 21/1/2023 தை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை, அமாவாசை திதி 2:24 வரை, அமாவாசை திதி 2:24 வரை, பிறகு பூராட நட்சத்திரம் காலை 9:41 வரை, பிறகு உத்ராட நட்சத்திரம், சித்தயோகம் நாள் முழுவதும். சர்வ தை அமாவாசை, அமாவாசை தினத்திலே பிதர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, காலஞ்சென்ற பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது நன்மை பயக்கும் என்று